முருகாசரணம் மயிலும் மயிலும் சேவலும் துணை. இன்று பார்க்க இருக்கும் பொது திருப்புகள் கடலினும் பெரிய விழி என துவங்குகிறது. இப்பாடலில் ஒருவருமிசை கபிப்பாடி அடல் அசஞ்சலன் நதுலன் அனுபமன் குணதரன் மெய் அருள் பர அங்குரன் அபயன் என ஆசித்து அலமரும் பிறவியினி அலமலம். புருச்செல்லம் உள்ள ஒருவர் மீது கவிகளை புனைந்து கபிப்பாடி வலிமை பொருந்தியவன் கவலையற்றவன் நிகழில்லாதவன் ஓமை கூற முடியாதவன் நற்குணங்கள் உடையவன் உண்மை பொருளை அருள வல்ல மேன்மையான தோற்றம் உடையவன் அடைக்கலம் பெற வல்லபவன் என்றெல்லாம் பொய்யாக விரும்பி பாடி மனம் கலங்கி வருந்தும் இந்த திருப்பி இனி போதும் போதும் என்கிறார். இந்த வரியை படிக்கும் பொழுது புகழூர் தலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவாரம் நினைவிற்கு வருகிறது. தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்வினும் தொண்டர் தருகில பொய்மையாளரி பாடதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள். பாடலையும் பொருளையும் கேட்டு இறுதியில் கந்தரந்தாதி பாடல்களை பார்த்து நிறைவு செய்வோம். முருகாசரணம். கடலினும் பெரிய விழி மலையினும் பெரிய மூளை கவரினும் துவர் அதரம் இருதோவோள் பைங்கழையினும் குழையுமென மொழி பழங்கிழவி பல களவு கொண்டொருவர் மிசை கவி பாடி அடல் அசஞ்சலன் அதுலன் அனுபமன் குணதரன்மை அருள் பரங்குரன் அபயன் என ஆசித்து அலமரும் பிறவினி அலம் அலம் பிறவி அர அருண பங்கைய சரணம் அருள்வாயே அலமரும் பிறவி இனி அலம் அலம் பிறவி அர அருண பங்கைய சரணம் அருள்வாயே வடநெடும் குல ரஜதகிரி நின்றிரு கலுழி மகிதலம் புக வழியும் அது போல வடநெடும் குல ரஜதகிரி நின்றிரு கலுழி மகிதலம் புக வழியும் அது போல மத ஜலம் ஜல ஜலன முது ஜலம் ஜலதி நதி வழிவிடும் படி பெருகு முதுபாகை மத ஜலம் ஜல ஜலன முது ஜலம் ஜலதி நதி வழிவிடும் படி பெருகு முதுபாகை உடைய சங்கிரம கவள தவள சிந்துர திலகன் உலகும் இந்திரனும் நிலை பெறவேல் கொண்டு பாகை உடைய சங்கிரம கவள தவள சிந்துர திலகன் உலகும் இந்திரனும் நிலை பெறவேல் கொண்டு உததி வெந்தபயமிடமலையுடும் கொலைய உணருடன் உடன்றமர் பொருத பெருமாளே உததி வெந்தபயமிட மலையொடும் கொலை அவுணருடன் உடன்றமர் பொருத பெருமாளே அடல் அசஞ்சலன் அதுலன் அனுபமன் குணதரன்மை அருள் பரங்குரன் அபயன் என ஆசித்து அலமரும் பிறவி இனி அலம் அலம் பிறவி அர அருண பங்கைய சரணம் அருள்வாயே உததி வெந்தபயமிடமலையொடும் கொலை அவுணருடன் உடன்றமர் பொருத பெருமாளே கடலினும் பெரிய விழி மலையினும் பெரிய முலை கவரினும் துவர்தரும் இரு தோள் பைங்கழையினும் குழையுமென மொழி பழம் கிளவி பல களவு கொண்டு ஒருவர் மிசை கவி பாடி புது மாதர்களை புகழ பொருள் வேண்டி மொழி சொல்லப்படுகின்ற பழம் கிளவி பல பழைய ஊமை சொற்கள் பலவற்றை பழைய நூல்களில் இன்று களவு கொண்டு திருடி ஒருவர் மிசை பொருட்செல்வம் உடைய ஒருவர் மீது கவிகளை உண்டாக்கி பாடி அவரை அந்த பாடல்களிலே அடல் அசஞ்சலன் அதுலன் அனுபமன் குணதரன் மெய் அருள்பரம் குரன்
அபயன் என ஆசித்து. நீ அடல் அசஞ்சலன், வலிமை புரிந்தியவன், அசஞ்சலன் கவலையற்றவன், அதுலன் நிகரில்லாதவன், அனுபவன் ஓமை கூற முடியாதவன், இணையில்லாதவன், குணதரன் நற்குணமுடையவன், மெய் அருள் பர அங்குரன், உண்மை பொருளை அருளவல்ல மேலான தோற்றத்தவன், அபயன் அடைக்கலம் தரவல்லவன் என்றெல்லாம் ஆசித்து விரும்பி புகழ்ந்து வாழ்த்தி, அலமரும் பிறவி இனி அலம் அலம் பிறவியற அருண பங்கைய சரணம் அருள்வாயே. மனம் கலங்கி வருந்தும் இந்த பிறப்பு இனி போதும் போதும். ஆதலால் பிறவி என்பது ஒழிய சிவந்த தாமரையனைய உனது திருவடியை தந்தருளுக. வடநெடும் குல ரசதகிரியினின்று இரு கலுழி மகிதலம் புக வழியும் அதுபோல. வடக்கே உள்ள பெரிய சிறந்த வெள்ளிமலையிலிருந்து இரு கலுழி, இரண்டு அல்லது பெரிய நீர்பெருக்கு அல்லது காட்டாறு மகிதலம் பூமியில் புக வழிந்து வருவது போல, மதஜலம் ஜலஜலன முதுஜலம் சலதி நதி வழிவிடும்படி பெருகு முது பாகை. மதநீர் ஜலஜல என்னும் ஒலியுடன் முதுஜலம் சலதி பழமையான நீர் நிறைந்த சலதி கடலும் ஆறும் வழிவிடும்படி தனது ஓட்டத்துக்கு முன் வழிபட வேண்டுவது போல பெருகுவதும், பழைய பாகனை ஓட்டும் யானி பாகனான இந்திரனை உடைய சங்கிரம கவள தவள சிந்துர திலகன் உலகும் இந்திரனு நிலை பெற வேல் கொண்டு உதத்தி வெந்து அபயமிட மலையுடும் கொலை அவுணருடன் அமர் பொருத பெருமாளே. யானிப்பாகனான இந்திரனை உடையதும் சங்கிரம கவள கவள சங்கரம் உணவு உண்டைகள் சேரப்பற்றி உண்பதும் அல்லது சங்கிராம போர் புரிவதும், கவளம் ஊன் உண்டைகள் உண்பதும், தவள வெண்ணிறமுடையதுமான சிந்துரம் யானையாம் ஐராவதத்தை கொண்ட திலகன் சிறந்தவனான இந்திரனுடைய பொன்னுலகும், அந்த இந்திரனும் நிறைவேற்று உய்ய வேலை ஏந்தி கடல் விந்து ஓலமிடவும் கிரௌஞ்சகிரியுடனும் கொலைத்தொழில் பூண்ட அசுரர்களுடனும் உடன் அன்று மாறுபட்டு பகைத்து போர் புரிந்த பெருமாளே, மனம் கலங்கி வருந்தும் இந்த பிறப்பு இனி போதும் போதும். ஆதலால் பிறவி என்பது ஒழிய சிவந்த தாமரையனைய உனது திருவடியை தந்தருளுக. முருகாசரணம் திருப்புகழ் பாடலை கேட்டோம். கந்தர் அந்தாதி பாடல்களை பார்ப்போம். மன்மதன் அம்பால் தாக்குற்ற தலைவியின் விரக வேதனையை செந்தில்நாதன் அறியவில்லையே என்று புலம்பும் கந்தர் அந்தாதி பாடல் 93 செல்லலயம் என துவங்குகிறது. செல்லலயம் பொழில் சூழ் செந்திலான் அறியான் இருகை, செல்லலயம் பொழில் எங்கனு மேற்பயன தெரித்த, செல்லலயம் பொழில் அங்கை கருடிரு மாநிரம்போர், செல்லலயம் பொழிலாகவமாதுயிர் சேதிப்பதே. சொற்பிரிவு: செல் அலை அம்பொழில் சூழ் செந்திலான் அறியான் இறை கை செல்லல் ஐயம் பொழில் எங்கனம் ஏற்ப என தெரித்த, செல்லல் ஐயம் பொழில் லங்கைக்கு அருள் திருமால் இறம்போல், செல் அல் ஐயம்பு ஒழில் ஆகவம் மாது உயிர் சேதிப்பதே. பலூரை: செல் அலை அம்பொழில் சூழ செந்திலான் அறியான். செல் அலை மேகத்தை அசைக்கின்ற, அம்பொழில் அழிய சோலைகள் சூழ சூழ்ந்த, செந்திலான் அறியான் செந்திருப்பதியான் அறிகின்றான் இல்லை, பொழில் எங்கனும் ஐயம் ஏற்ப செல்லல் என, பொழில் எங்கனும் ஐயம் ஏற்ப உலகமெங்கும் பிச்சையமாக்குவதற்காக செல்லல் என போக வேண்டாம் என்று சொல்லி, இறை கை தெரித்த சிவபெருமானின் கையில் உள்ள பிரம்ம கபாலத்தில் கை தெரித்த தனது இரத்தத்தை ஒழுகுவிட்டவரும், செல்லல் ஐயம் செல்லல் துன்பத்தையும் ஐயம் பயத்தையும், பொழில் லங்கைக்கு அருள் திருமால், பொழில் பெருமை வாய்ந்த லங்கைக்கு லங்காபுரிக்கு அருள் அருள் உண்டாக்கியவருமாகிய திருமால் மகாவிஷ்ணுவின் நிறம்போல் அல் செல் கரிய நிறத்தை போல விளங்குகின்ற இருள் நேரத்தில் ஐயம்பு லாகவ மாது, ஐயம்பு மன்மதனின் 5 வானங்களும், லாகவ மாது மிக நுட்பமான இந்த பெண்ணின் உயிர் ஒளி சேதிப்பதே, பிராணனானது அழிந்து போகும்படி பருந்து நீக்குகின்ற இதை செந்திலான் அறிகின்றான் இல்லை. பொழிப்புரை: சிவனார் கையில் தன் இரத்தத்தை பாய்ச்சினவரும் லங்கையை அழித்தவருமாகிய சிறுமாளின் நிறம் போல கருத்திருக்கும் ராக்காலத்தில் மன்மது பானங்கள் இப்பெண்ணின் உயிரை வதைப்பதை திருச்செந்திருப்பதியான் அறிகின்றான் இல்லை. திருமாலின் அகந்தியை போக்க இரத்த பிட்சைக்காக அவரிடம் வந்த பைரவருக்கு அஞ்சி
திருமால் தனது மத்தகத்தை பிளந்து பைரவர் கையிலே இருந்த பிரம்ம கபாலத்தில் தம ரத்தத்தை நெற்றில் நரம்பில் வழியாக ஒழுக விட்டார். கபாலம் பாதி கூட நிரம்பவில்லை. திருமாலும் மூர்ச்சித்து விழுந்தார். பின்னவர் பைரவரின் திருவுருளால் தெளிபுற்றி எழுந்தார். இதை கூர்ம புராணத்தில் உரியனர்பலி நான் உதவன் என்ன கரியவன் குருதி நீர் அருவி போல நின்றொழுக கபாலம் பாதியும் நிறைந்திலதன்றே என வருகிறது. இரத்த பிக்ஷாடன பராக்கிரமத்தை பற்றி அப்பர் பெருமான் பாடுகிறார். உழைந்தான் செருதற்கரியான் தலையை உகிரொன்றினால் களைந்தான் அதன் நிறைய நெடுமால் கடார் குருதி வளைந்தான் ஒரு விரலின் நொடு வீழ்வித்து இறையான் கையில் நிறையாத முண்டம் நிறைத்த எந்தை என்பது பெரிய திருமொழி. தானே பரம்பொருள் என கூறி சிவபெருமானை இகழ்ந்த பிரம்மனுடைய ஐந்து தலைகளில் ஒன்று பைரவரால் அறுக்கப்பட்டது. அப்பொழுது பைரவர் பிரம்மனது தலையை கையிலே ஏந்தி முனிவர் தேவர் திருமால் முதியவரிடம் சென்று இரத்த பிக்ஷை வாங்கி அவரவர் தம் ஆணவத்தை அடக்கினார் என்பதை கந்த புராணச்சியில் கூறுகிறது. கமலத்தோன் சென்னி இகழ்ந்தது நம்மை உச்சி இருந்ததே அதனே வல்லே அகழ்ந்தனை கரத்திலேந்தி முனிவர் தேவர் புறந்தோறும் போதி சேரிதானே ஐயமாவது வாங்குதி அன்னோரகந்தி மாற்றி அடைதி. 94வது பாடல் எமரை விரட்ட வேண்டும் எனும் தலைப்பில் அமைந்திருக்கிறது. சேதி கனைத்து களதாக்கு நோக்கினன் செல்வ சிந்தி சேதி கலைத்து நிறைவர சூரங்கம் சீரங்கமால் சேதி கணித்து வரிதோ அயல் கொடு எச்சேற்க வந்தார் சேதி கணித்து வருமா மரளி திரளினையே. சொற்பிரிவு சேது இக்கனை துகளதாக்கும் நோக்கினன் செல்வ செந்தில் சே டிக்க அனைத்தும் நிலைவர சூரங்கம் சீரங்கம் மால் சே டிக்க நைத்து உவரிதோய் அயில் கொடு எர் சேர்க்க வந்தால் சேதி கணித்து வரு மா மரல் திரளினையே. பதவுரை சேரி இக்கனை துகளதாக்கும் சேரி சிவந்த இக்கனை கரும்பு விளைவுடைய மன்மதனை துகளதாக்கும் சாம்பலாக செய்த நோக்கினன் செல்வ நெருப்பு விழையுடைய சிவபெருமானின் குமரனே திக்கு அனைத்தும் நிலை பெற எட்டு திக்குகளும் முன்போல ஸ்திரமான நிலை அடையவும் ஸ்ரீரங்கம் மால் சே திக்க ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதராகிய மால் திருமாலின் சே குமாரனாகிய பிரம்மா திக்க திகப்படையவும் சூரங்கம் நைத்து ஒவ்வொரு தோ ஐயல் கொடு சூரங்கம் நைத்து சூரபத்மாவின் உடலை அழித்து உபரி தோய் பின்பு சமுத்திரத்திலே குளித்து வந்த அயில் கொடு வேலாயுதத்தை கையிலே ஏந்தி கொண்டு எற்சேர்க்க வந்தால் எமதூரில் எண்ணி பிடித்து போக வந்தால் கனித்து வரும் மா பிரி சப்தத்தை போட்டு கொண்டு வரும் எருமை வாகனத்திலே வரும் மரளி திரளினையே சேதி எமனுடைய வலிமை திரளை நீ கண்டித்து அடக்க வேண்டும். மொழிபுரை மன்மதனை எரித்த சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் உயித்த குமாரனே பிரம்மன் முதலிய தேவர்கள் எல்லோரும் திகைக்கவும் உலகெல்லாம் நிலைத்து விளங்கவும் சூரபத்மாவை அழித்தவனே என்னை பிடிக்க யமபலர்கள் வரும்பொழுது வேலத்தை கையிலே ஏந்தி யமனுடைய வலிமையை தோற்கடிக்க வேண்டும். கனித்து வருமா மருள் என்கிறார் இந்த பாடலிலே. இது பஞ்சபாதக எனும் திருச்செந்தூர் திருப்பூழிலே கனித்தெழும் பகடது பிடர் மிசை வரும் மரளி என்கிறார். சூரியனை தாக்கிய வேல் தீர்த்த ஸ்நானம் செய்து பின்பே முருகன் திருக்கரத்திற்கு வந்தது என்பதை கந்த புராணத்தில் சூர்வுரம் கிழித்து அங்கு என் வடிவம் நீங்கி அருள் உரு கொண்டு வான் தோய் கங்கையில் படிந்து மீண்டு செங்கை எய்து வீற்றிருந்த வேல் என்று பாடியிருக்கிறார். இப்படி தாரகனை அழித்த பின்பு வேலும் சிங்கமுகனை அழித்த பின்பு குலிசமும் கங்கையில் படிந்த பின்பே திருக்கையில் சேர்ந்தன என்று கந்த புராணம் கூறுகிறது. அடுத்த பதிவிலே மேற்கொண்டு தொடருவோம். முருகாசரணம்.